தான் இருக்கேன். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? இல்லம்மா, இன்னைக்கு நான் ஒரு புது ரெசிபி பார்த்தேன். அது என்னன்னு தெரியுமா? சூப்பரான எக் கிரேவியும் சப்பாத்தியும். அப்படியா? ஆமாம்மா, நேத்ராஸ்மினி கிச்சன்ல வர வர ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷஸ்லாம் ரெடி பண்றாங்க. சரிம்மா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த நேத்ராஸ்மினி கிச்சன் சேனல்ல பாப்போமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேத்ராஸ் மினி கிச்சன். இன்னைக்கு நம்மளோட மினி கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி சூப்பரான எக் கிரேவி வித் சப்பாத்தி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபிக்காக கோழிக்கிட்டேருந்து ஒரு முக்கியமான பொருளை எடுக்கணும். நம்ம கோழிக்கிட்ட இருந்து சூப்பரான சீக்ரெட்டான எக்ஸ் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம எக்கை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து முட்டையை போட்டுடலாம். முட்டை வேகிறதுக்குள்ளே நம்ம சப்பாத்திக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம கொஞ்சம் சப்பாத்தி மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு. இப்போ அந்த உப்பை சப்பாத்தி மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். நம்ம மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். அப்போ தான் ஊறும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தாச்சு, நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ நம்மளோட முட்டை சூப்பராக வெந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நம்மளோட சூப்பரான முட்டை வெந்துருச்சு. இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு சட்டியை வச்சிடலாம். இப்போ நம்ம முட்டையை உடச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட குட்டி க்யூட் முட்டைகள் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட எண்ணெய் கொதிச்சிருச்சு. இப்போ எண்ணெய் கொதிச்சிருச்சு. இது கூடவே சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டுக்கலாம். ஸ்டார் பூ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிங்க. அடுத்ததான் நம்ம இப்போ கூட ஆனியன் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்மளோட முட்டையை ரெண்டு ஹாஃபாக வெட்டிடலாம். இதை இப்போ நல்லா வதக்கிடலாம். ரெண்டு முட்டையை ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணால் நமக்கு எத்தனை பீசஸ் வருது? 4 பீஸ் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்களா இந்த செடி எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்ட்டு. இந்த லாக்டவுன் டைம்லலாம் வெளியே போய் செடி வாங்க முடியல, அதனால நாங்கள் வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே செடி பண்ணோம். இப்போ நம்மளோட வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். இப்போ அடுத்ததான் நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ அடுத்ததான் நம்ம கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துடலாம். நம்மளோட சூப்பரான மசால் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்மளோட மசாலாவில் கொஞ்சம் மஞ்சத்தூள், இப்போ கூடவே கொஞ்சம் மிளகாத்தூள், அடுத்ததான் மல்லித்தூள், சீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாமா நம்ம மசாலா இப்போ பார்க்க இன்னும் கொஞ்சம் ரொம்பவே டேஸ்டியாயிடுச்சு. இப்போ நம்மளோட மசாலாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். இப்போ கூடவே கொஞ்சம் உப்பு, அதோட நம்ம எக்கையும் ஆட் பண்ணிடலாம். இப்படி ஒவ்வொரு குட்டி குட்டி முட்டைகளை எடுத்து சேர்ப்போமா. நம்மளோட 4 எக்கையும் சேர்த்தாச்சு. இது மேலே நல்லா மசாலாவை இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட மாவு ஊறிடுச்சு, இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்டி எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மல்லி இலை போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கரம் மசாலா, கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்மளோட கிரேவி ரெடி. இப்போ சப்பாத்தி கல்லு நம்ம சப்பாத்தியை தேய்ச்சிடலாம். இப்போ நம்ம சப்பாத்தியை ரவுண்ட் ஷேப்பில் உருட்டியாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியை கல்லில் போட்டுடலாம். இப்போ சூப்பராக வெந்துட்டுருக்கு. இப்போ நம்மளோட கல்லில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு சப்பாத்தி போட்டுடலாம். இப்போ நம்ம போட்ட சப்பாத்தி நினையும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுடலாம். இப்போ சப்பாத்தி வெந்துடுச்சு, திருப்பி போட்டுடலாம்.
Ok friends, நம்மளோட டேஸ்டியான எக் கிரேவி வித் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நேத்ராஸ் மினி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் friends. உங்களுக்கு தெரியுமா நாங்களும் இந்த டிஷ் வீட்ல செஞ்சோம். ரொம்ப டேஸ்டா இருக்கு. நாங்களும் இந்த டிஷ் வீட்ல செஞ்சிருக்கோம், ரொம்ப டேஸ்டியா வந்திருக்கு. அதனால நாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.